Hello friends, in the video, la, or colorful console is design pannurudhu, apdeenu paakka poorom. In the colorful console ingradhu, unnum kadaiyadhu, adhoda background colors, or ara second ku oru vaati, maathi display pannikitte irukum. Idhu dhaan colorful console. Idha infinite-a eppadi pannurudhu, apdeenu paakka poorom. Oru vaati eppadi execute pannurudhu, apdeengradhai paakka poorom. Romba easy dhaan, idhu explanatory code kadaiyadhu, adhanaala romba detailed ah nama coding kulla pogama summa melotama explain pannittu creative ah ipdiyum C sharp console applications la pannalam appdinu kaatradhukaga dhaan indha video nama pandrom. Ippa time waste pannama direct ah coding kulla polam. First console color na enna appdin therinjikano adha first line of code adichittu na solren. So ippa nama first line of code adichaachu. இதில என்ன பண்றோம்னா கலர்ஸ் அப்படிங்கற ஒரு கன்சோல் கலர் டைப்ல உள்ள அரேல எல்லா கன்சோல் கலர் வேல்யூஸையும் ஸ்டோர் பண்றோம். அதுக்கு முதல்ல கன்சோல் கலர் அப்படினா என்ன நமக்கு தெரியணும். அதுதான் நம்ம கன்சோலோட பேக்ரவுண்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க கலர்ஸ். பேக்ரவுண்ட் மட்டும் இல்ல ஃபோர்கிரவுண்ட் கலர்ஸையும் அதல தான் ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஏனா ரெண்டுமே ஒரே இதுதான். 16 கலர்ஸ் அதுல இருக்கும். அந்த 16 கலரை தவிர வேற எதையும் நீங்க யூஸ் பண்ண முடியாது. இந்த கிரீன், ப்ளூ, ரெட் அந்த மாதிரி காமன் கலர்ஸும் அதை தாண்டி கொஞ்சம் வேரியேஷனான கலர்ஸும் இருக்கும். மற்றபடி வேற எதுவுமே இருக்காது. இந்த 16 கலர்ஸையும் சேர்த்து வச்சுதான் நாம நம்ம அப்ளிகேஷனே ரெடி பண்ண போறோம். அதனால கன்சோல் கலருக்குள்ள இருக்கிற எல்லா கலர்ஸையும் எடுத்து இந்த கன்சோல் கலர் அரேல நாம ஸ்டோர் பண்ணும். இப்ப கலர்ஸ்க்குள்ள அந்த 16 கலருமே ஸ்டோர் ஆயிருக்கும். அடுத்ததா நாம கன்சோல் டாட் ரைட் லைன் ஒன்று கொடுத்துக்கலாம். இந்த ரைட் லைனுக்குள்ள நாம என்ன பண்ண போறோம்னா பிரஸ் என்டர் அப்படினு டெக்ஸ்ட் கொடுக்க போறோம். இது ஏன்னா எடுத்தோனே அப்ளிகேஷனை ரன் பண்ணி உடனே கலர் மாறினா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால என்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கலர் மாறுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மொத்தமா நம்மளுக்கு என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த கன்சோல் டாட் ரைட் லைன் கொடுத்து பிரஸ் என்டர் கொடுத்துருக்கோம். இப்போ என்டர் அழுத்தி ஸ்கிரீன் நம்மளுக்கு வெயிட் பண்ணணுங்கிறதுனால ஒரு ரீட் லைன் கொடுத்துடலாம். கன்சோல் டாட் ரீட் லைன் கடைசியில உள்ள ரீட் லைன் வேற விஷயத்துக்கு கடைசியில ஸ்கிரீன் நிக்கணுங்கிறதுனால. ஆனா இங்க உள்ள ரீட் லைன் வந்து நம்மளுக்கு பாதியில ஸ்கிரீன் நிக்கணும் அப்படிங்கறதால கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இப்பதான் நம்ம ஒரு ஃபார் லூப் எழுத போறோம். இன்ட் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 15, ஐ பிளஸ் பிளஸ். இப்ப இந்த ஃபார்ல ஏன் ஜீரோல இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம், 15 வரைக்கும் ரன் ஆக சொல்லியிருக்கோம்னா மொத்தம் 16 கலர்ஸ் அதை ஒரு அரேல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அரேவோட ஸ்டார்டிங் நம்பர் 0 எப்போவுமே. ஸோ 16 கலர்ஸ்னா 15 வரைக்கும் தான் ரன் ஆகணும், ஒன்று கம்மியாக. அதனால தான் 0 15 கொடுத்துருக்கோம். இதை எல்லாத்தையும் இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கலரில் செட் பண்ண போகிறோம். கன்சோல் டாட் பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்து அதை கலர்ஸ் ஆஃப் ஐக்கு செட் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு வாட்டி லூப் ஆகும் போதும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும் போது டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி மட்டும் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஏன்னா பேக்ரவுண்ட் கலருங்கிறது ஒரு டெக்ஸ்ட் இருந்தால் அதுக்கு பின்னாடி சேஞ்ச் ஆகிறதுக்கு மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஆனால் கன்சோல் டாட் கிளியர் அப்படின்னு கொடுத்தா தான் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு பேக்ரவுண்ட் கலர் கிடைக்கும். அதனால கன்சோல் டாட் கிளியர் கொடுத்துட்றோம். அடுத்ததா நம்மளுக்கு ஃபார் லூப்பு எவ்வளோ ஸ்பீடாக ரன் ஆகும் தெரியும். ஃபாஸ்ட்டாக ரன் ஆகி முடிச்சிடும். அதனால நம்மளுக்கு கலர்ஸ் சரியாக போகிறதே தெரியாது. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், அதுக்காக மேலே ஒரு நேம் ஸ்பேஸை ஆட் பண்ண போகிறோம். யூசிங் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்து சிஸ்டம் டாட் த்ரெட்டிங் அப்படின்னு ஒரு நேம் ஸ்பேஸ் இருக்குது, இதை கொடுத்துட்றோம். இதுக்குள்ளே இருக்கிற ஒரு மெத்தடு தான் ஸ்லீப்பு. அதை கொடுத்தா நாம் எவ்வளோ செகண்டுக்கு ஸ்க்ரீன் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவ்வளோ செகண்டுக்கு தன்னாலே நின்றுட்டு அதுக்கப்புறம் உள்ள கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ நாம் த்ரெட் டாட் ஸ்லீப் அப்படின்னு கொடுக்க போகிறோம். இதுக்குள்ள நாம் என்ன பண்ணும், மில்லி செகண்ட்ஸில் வேல்யூ கொடுக்கணும். 1000னா 1 செகண்ட். அப்போ நம்ம ஒரு அரை செகண்டுக்கு வச்சுப்போம், 500னு வச்சுப்போம். இப்போ நம்ம ஸ்லீப் வேல்யூ கொடுத்தாச்சு. என்ன ஆகும்னா லூப்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு கலரை செட் பண்ணும். அதுக்கடுத்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் செட் ஆகிறதுக்கு கன்சோல் டாட் கிளியர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு அரை செகண்ட் அந்த கலரில் அப்படியே ஸ்டெடியாக நின்றுட்டு திரும்ப அடுத்த லூப் போய் அடுத்த கலரை மாற்றும். இப்படி கலரை மாற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ நாம் இதை ரன் பண்ணி பார்ப்போம். நம்மளோட அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. என்டர் கேட்குது, நான் என்டர் அழுத்துறேன். அழுத்தினோடனே பாருங்கள்
கலர் தன்னால மாற ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே ஸ்டெடியா நிக்குது. நான் அந்த ஸ்லீப்பை எடுத்துட்டு அப்ப என்ன ஆகும் அப்படிங்கறதையும் காட்டுறேன். ஸோ நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு, எல்லா கலரும் மாறி மாறி வந்துருச்சு. என்டர் கொடுத்து வெளியே வந்துடலாம். இப்ப இந்த ஸ்லீப் மெத்தட நான் கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். ஸோ கமெண்ட்ல போட்டாச்சு, இனிமே அந்த கோட் ஒர்க் ஆகாது. இப்ப இதை நான் ஸ்டார்ட் பண்ணா என்டர் கேக்குது, அதே மாதிரி என்டர் கொடுக்குறேன். ஆனா பாருங்க, சரசர சரன் முடிஞ்சிட்டு அவ்வளவுதான், நின்றுச்சு. கலர் மாறினது நம்ம கண்ணுக்கே தெரியல, என்னென்ன கலர் அப்படிங்கிறதே தெரியல. இதனாலதான் நம்ம ஸ்லீப் மெத்தட கொடுக்கணும். நீங்க எத்தனை செகண்டுக்கு வேணாலும் கொடுக்கலாம். இங்க 3000 கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு கலரும் 3 செகண்ட் வரைக்கும் நிற்கும். இப்ப அடுத்து நாம என்ன பண்ண போறோம்னா, இன்ஃபைனைட்டா ஓடுற மாதிரி கொடுக்க போறோம். நிக்கவே கூடாது, ஒயிட்ல வந்து நின்றுச்சுல அந்த மாதிரி நிக்காம, ஒயிட் முடிஞ்சிருச்சுன்னா திரும்ப அடுத்த புது கலருக்கு போயிடணும். திரும்ப அதே கலர்ஸ் லூப் ஆகிக்கிட்டே இருக்கணும்னா நாம இங்க என்ன பண்ணணும், ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அதுல ஐ 15 இருந்துச்சுன்னா, ஏன்னா 15 தான் கடைசி வேல்யூ, அப்படி 15 இருந்துச்சுன்னா ஐய திரும்ப 0 மாத்தி விட்டுரு அப்படின்னு சொல்றோம். இதுக்கு என்ன அர்த்தம், கடைசி வேல்யூ வந்ததுக்கு அப்புறம் லூப் முடிஞ்சிரும், முடிஞ்சிட்டு கடைசியே வரும்போது ஐ 0 மாறிடும், அப்ப திரும்ப லூப் ஸ்டார்ட் ஆன மாதிரி. அதனாலதான் ஐ ஈக்குவல் டு 0 செட் பண்ணிருக்கோம். இப்ப இதே ப்ரோக்ராம நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். என்டர் கேக்குது, என்டர் கொடுத்தாச்சு. பாருங்க கலர் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ ஒயிட்ல நிக்குதா அப்படின்னு பார்ப்போம். ஒயிட்ல நிக்கவே இல்லை பாருங்க, அடுத்த கலர் போக ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். இப்போ நாம க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஸ்லீப்பை எடுத்தா அது ஒரு புது வேரியேஷன் கொடுக்கும். ஏன்னா வேகமா ஓடிட்டு நின்றுச்சுங்கிறதுனால தான் அது நல்லா இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப ஃபார் ரன் ஆச்சுன்னா இன்ஃபைனைட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க. அப்படியே வேகமா லைட் மாறுற மாதிரி இருக்கும் பாருங்க, அப்படியே இந்த மினுக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, பிளிக்கர் எஃபெக்ட் மாதிரி. அதனால இதுவும் நம்மளால பண்ண முடியும். அதே மாதிரி த்ரெட் டாட் ஸ்லீப்புக்குள்ள 500 தான் கொடுக்கணும்னு இல்லை, அதை விட கம்மி வேல்யூஸ் கொடுத்து ரன் பண்ணாலும் வேகமா கலர் மாறுறத உங்களால பார்க்க முடியும். இந்த வீடியோ கிரியேட்டிவ் பர்பஸ்க்காக தான் நான் பண்ணது. கிரியேட்டிவா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மேலும் ஒரு வீடியோவில் நாம சந்திப்போம்.